தாய் தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 42 ஆண்டுகள். மகனுக்கு திருமணம் நடந்து சரியாக ஒரு வருடத்தில் அவருக்கு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு 5 வயது ஆகும் பொழுது குடும்பத்தின் சராசரி வயது 36 ஆண்டுகள் எனில் திருமணத்தின் போது மணப்பெண் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல தாய் தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 42 ஆண்டுகள், அதை முதல்ல எடுத்துக்கலாம். இங்க தந்தை தாய் மகன் இவங்க மூணு பேர்த்தினுடைய சராசரி வயசு 42 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க மூணு பேர்த்தினுடைய மொத்த வயது பார்த்தோம்னா 42 × 3 126 வருஷம். இவங்க மூணு பேர்த்தினுடைய மொத்த வயசு 126 வருஷம். இதுக்கப்புறமா மகனுக்கு திருமணம் நடந்து சரியாக ஒரு வருடத்தில் அவருக்கு குழந்தை பிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் மகனுக்கு வந்து மேரேஜ் ஆகி சரியாக ஒரு வருஷம் கழித்து குழந்தை பிறக்குது. குழந்தைக்கு 5 வயது ஆகும்போது குடும்பத்தின் சராசரி வயது 36 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷனில் எடுத்தோன்னா குழந்தைக்கு 5 வயது ஆகும்போது அப்போ ஃபாதர் ப்ளஸ் மதர் ப்ளஸ் சன் ப்ளஸ் இங்கே வந்து குழந்தையும் மணப்பெண், அதாவது குழந்தையும் தாய், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 5 பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 36 வருஷம். இப்போ இந்த 5 பேர்த்தினுடைய மொத்த வயசு பார்த்தோன்னா 36 × 5 180. இப்போ இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷனுக்கு வர்றதுக்கு, அதாவது இந்த கண்டிஷனில் வந்து மகனுக்கு திருமணம் நடந்து சரியாக ஒரு வருடத்தில் குழந்தை பிறக்கிறது, குழந்தைக்கு வந்து ப்ரெசண்டில் 5 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 5 வயதாக இருக்கும்போது இந்த சராசரி வயது குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷன்ல இந்த கண்டிஷனுக்கு வர்றதுக்கு இவங்க மூணு பேர்த்துக்கு, அதாவது ஃபாதர் மதர் சன் இவங்க மூணு பேர்த்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஏஜிலிருந்தும் 6 வருஷம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இது கூட சைல்டோட ஏஜ் 5 வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும் இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷனுக்கு வர்றதுக்கு. இப்போ இந்த மூணை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 + 6 + 6 + 5 போட்டோம்னா 23 வருஷம். இந்த 23 வருஷத்தை இந்த கண்டிஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம், 1 × 26 + 23 போட்டோன்னா 149 வரும். இந்த 149 அப்படிங்கிறது ப்ரெசண்டில் இருக்க தந்தை மகன், தந்தை தாய் மகன் குழந்தை இவங்க 4 பேர்த்தினுடைய மொத்த வயசு 149 அப்படிங்கிறது. இப்போ ப்ரெசண்டில் இருக்க இந்த 5 பேர் இவங்க கூட மணப்பெண்ணும் சேரும்போது இவங்க 5 பேருனுடைய மொத்த வயது வந்து பார்த்தோம்னா 180. அப்போ இந்த 180 149 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா மணப்பெண்ணின் வயது என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ 180 × 149 கழிச்சோம்னா 31 வயசு. இது வந்து ப்ரெசண்டில் இருக்க மணப்பெண்ணின் வயது. அவங்க கேட்டிருக்கிறது திருமணத்தின் போது மணப்பெண்ணின் வயது என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதிலிருந்து 6 வருஷத்துக்கு வந்து மைனஸ் பண்ணுவேன். 6 வருஷத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே மகனுக்கு திருமணம் நடந்து சரியாக ஒரு வருடத்தில் குழந்தை பிறக்கிறது, குழந்தை 5 வயது ஆகும் பொழுது இவங்களோட சராசரி வயது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து மணப்பெண்ணுக்கு 31 வயசு அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்திருக்கணும். அப்போ 31 − 6 போட்டோம் அப்படின்னா 25 அப்படிங்கிறது தான் மணப்பெண்ணின் திருமணத்தின் போது மணப்பெண்ணின் வயது.